ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல உடல் எடையை குறைக்கக்கூடிய இயற்கையான ஒரு ஹோம் ரெமிடி தாங்க பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் ஒல்லியா இருக்கிறவங்க உடல் எடையை அதிகரிக்கிறதுக்காக பாலோட ஒரு 2-3 பொருளை சேர்த்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடல் எடையை ஒரே வாரத்தில் அதிகரிக்க முடியுங்க. நான் சொல்கிற இந்த ஃபுட்ஸ் அண்ட் டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், ஒரே வாரத்தில் உங்களுக்கு இதோட ரிசல்ட் வந்து கிளியராக தெரியுங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். உடல் எடை சராசரியான அளவு இருக்கிறது நல்லதுங்க. சில பேருக்கு அந்த சராசரியான அளவு இல்லாமல் மிக குறைந்த எடை இருக்கிறவங்க பால் வந்து டெய்லி எடுத்துக்கணுங்க. காலையிலையும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டம்ளர் பால் வந்து குடிச்சிட்டு தூங்குங்க. ஸோ பால் வந்து நம்ம உடல் எடையை வந்து அதிகரிக்குங்க. பால் வந்து தனியாக வந்து குடிக்க பிடிக்காதவங்க பாலோடு ஒரு 2-3 பொருளை வந்து சேர்த்து, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உடல் எடையை எப்படி அதிகரிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, செக் பண்ணிக்கோங்க. உடல் எடையை வந்து அதிகரிக்கிறதுக்காக பாதாம், முந்திரி அந்த மாதிரியான நட்ஸ் தான் சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லைங்க. ஸோ பச்சை வேர்க்கடலை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த வேர்க்கடலையை வந்து காய வச்ச வேர்க்கடலையாக இருந்தாலும் சரி இல்லை பச்சை வேர்க்கடலையாக இருந்தாலும் சரி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க. பச்சை வேர்க்கடலை இல்லைனா வந்து வறுத்த வேர்க்கடலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தினமும் சாப்பிடுங்க. தினமும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உடல் எடையை வந்து அதிகரிக்க முடியுங்க. பாதாம், முந்திரி அந்த மாதிரியான நட்ஸ் தான் உடல் எடையை அதிகரிக்கும்னு இல்லைங்க, பாதாமை விட பச்சை வேர்க்கடலையில் அதிகமான சத்து இருக்குங்க. உடல் எடையை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா பச்சை வேர்க்கடலையை வந்து எடுத்துக்காதீங்க. அடுத்தது பார்க்க போகிறது பேரிச்சம்பழம் தாங்க. பேரிச்சம்பழத்தில் அதிகமான இரும்பு சத்து இருக்குங்க. பேரிச்சம்பழத்தை தினமும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோன்னா ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கும். காலையில் எடுக்கும்போது 2 பேரிச்சம்பழம் 1 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. நைட்டில் 2 பேரிச்சம்பழமும் 1 டம்ளர் பாலும் எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பால் குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அடுத்தது பார்க்க போகிறது வந்து உலர்ந்த திராட்சை தாங்க. உடல் எடையை அதிகரிக்கணும்னா தினமும் 1-10 திராட்சையை 1 நாளைக்கு எடுத்துக்கோங்க, உடல் எடையை வந்து அதிகரிக்க முடியும். தினமும் உலர்ந்த திராட்சையை தேன் இல்லைன்னா நெய்யோட வந்து ஊற வச்சு சாப்பிட்ணுங்க. இது ரெண்டுமே வந்து சேர்த்து சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லைங்க. இது ரெண்டில் எதனா ஒன்றோட ஊற வச்சு சாப்பிட்டிங்கனாலே போதும், உடல் எடையை வந்து அதிகரிக்குங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து முந்திரி தாங்க. முந்திரி வந்து பச்சையாக சாப்பிட்றதை விட இந்த மாதிரி நெய்யில் வறுத்து சாப்பிட்டோம்னாலே போதும், நம்ம உடல் எடையை வந்து அதிகரிக்குங்க. ஒரு நாளைக்கு 1-5 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இதை வந்து பெரியவங்க தான் சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லைங்க, 2 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு உடல் எடையை அதிகரிக்கணும்னா இதே மாதிரி முந்திரி பருப்பை வந்து நெய்யில் வறுத்து கொடுங்க, 2 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. உடல் எடையை வந்து அதிகரிக்கிற நினைக்கிறவங்க தினமும் காலையில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய வெயிட் கெயின் ஃபுட்ஸ்லாம் பார்த்துருப்போங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நம்ம உடல் எடையை வந்து ஒரே வாரத்தில் இன்க்ரீஸ் ஆகிறதை நீங்களே பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.